வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தான் நம்ம இந்த தியான பயிற்சிகள் எல்லாமே கற்றுக்கிட்டு செய்கிறோம். கோபம், கடுப்பு, வெறுப்பு இதெல்லாம் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு மனசை கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்குவோமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், நம்ம செய்ய ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த பல பிரச்சனைகளை விட நம்ம செய்கிற காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பிரச்சனைகள் வர மாதிரியே நமக்கு தோணும். நம்ம வந்து டென்ஷனே ஆகக்கூடாது, யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, வெறுப்பை காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளை கோவப்பட வைக்கிற மாதிரியே நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிரும். அப்போ என்னடா கொடுமை இது, நம்ம யார் வம்புக்கும் யார் தும்புக்கும் போகிறது கிடையாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், ஆனால் நமக்கு வர்றது எல்லாமே ஒரு வில்லங்கமாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நிறைய டென்ஷன் வருது. அப்போ யாராச்சும் நம்மளை வந்து ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேசிடலாம், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்றவங்க பேசிடலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை வந்து டென்ஷன் ஆக்கிடலாம். அப்போ பயங்கரமா கோவம் வந்து டேய் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அப்போ நம்ம தியானம்லாம் பண்றோம், நம்ம ஆன்மீக வழியில போய்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் 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 அப்படின்னு சொல்லிக்குவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆனால் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் வரும். எப்போ நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, யார் மேலேயும் நம்ம வெறுப்பை காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அது வந்து இன்னும் அதிகமாக வந்துட்டுருக்கோம். அப்போ சரி என்ன தான் பண்ணலாம் இந்த டென்ஷன் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் யார் மேலேயும் வந்து அந்த கோபத்தையும் வெறுப்பையும் காமிக்காமல் இருக்கிறதுக்கு, மனசை கொஞ்சம் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்த்துறது ஒன்றே ஒன்று தான், இதுக்கு ஒரே வழி. ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு நாள் நாள் இப்போ தான் புதுசாக வந்து தியானம் எல்லாம் கற்றுக்கிட்டு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் என்னமோ தன்னை பெரிய ஞானி மாதிரியோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணம் கோபம் வர்றதுக்கு முதல் காரணம். ஏன்னா மற்றவங்க செய்கிற செயல்களை ஏற்றுக்க முடியலை. அவங்க என்ன இப்படிலாம் செய்கிறாங்க, என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயமும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கோபம் வருதா, ஒரு வெறுப்பு வருதா. ஆனால் உண்மை என்னன்னா அந்த நபர்கள் வந்து ஒரு அறியாமையில் அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாமல் செஞ்சிடறாங்க. ஆனால் உண்மையிலே நாமளும் அதை விட மோசமாக பல பிறவிகளாக இருந்திருப்போம், அதை விட மோசமாகவே நம்ம நடந்திருப்போம். கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாமல், கொஞ்சம் கூட வந்து ஒரு புரிதல் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம பல பிறவிகளாக செய்திருப்போம். ஆனால் இப்போ நமக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் தெரிஞ்ச உடனே மற்றவங்க செய்கிற அந்த செயல்களை நம்மளால் ஏற்றுக்க முடியலை. அதுதான் வந்து ஒரு கோபமாகவும் ஒரு வெறுப்பாகவும் நமக்கு வந்து வருது. நம்ம கோயங்காஜி இருக்கார் பாருங்கள், அவர் வந்து இந்த திகார் ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு வந்து இந்த விபாசனா மெடிடேஷன் கேம்ப் வந்துட்டு நடத்துனாங்க. அப்போ இந்த திகார் ஜெயிலில் இருக்கிற கைதிகள் ரொம்ப உச்சக்கட்ட நிலையில் இருக்கிற குற்றங்கள்லாம் பண்ணிட்டு அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்காக இந்த சிறையில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேம்ப் முடிஞ்சு இந்த தியான முறைகள் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அந்த குற்றவாளிகள் குமுறி குமுறி அழுதுருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து ஏதோ ஒரு தன்னுணர்வு இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்போ இதை நினைக்கும் போது எங்களுக்கே வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு அன்பில்லாத நிலையில் இருந்தோம். ஆனால் இந்த தியான பயிற்சி மூலமாக எங்களுக்குள்ளே இருந்த அந்த கருணையை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு மனமாற்றம் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு திருந்தி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ ஒருத்தர் திருந்துறதுக்கு ஒரு தனிமை தேவைப்படுது, அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நேரம் அந்த மௌனம் தேவைப்படுது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஒரு தன்னை திருத்திக்கிறதுக்கு இந்த தனிமையினால் நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து திருத்திக்கலாம். ஆனால் சிவமேனு இருக்கிற நம்மளை வெறுப்பேற்றுறவங்களை நம்ம எப்படி வந்து மாற்ற முடியும்? ஒரே வழிதான் இருக்குது, நமக்கு கிடைச்ச புரிதல் அவங்களுக்கும் கிடைக்கணும். அவங்களும் அதே நிலைக்கு மாறிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடும்ல. சரி, எப்படி நம்ம மற்றவங்கள மாற்ற முடியும்? மற்றவங்கள மாற்றணும்னு நினைக்கிறதும் இந்த நாய் வாழை நிமித்தணும்னு நினைக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மற்றவங்கள மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும், நமக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு புரிதல் கூட மறந்து போயிடும். ஸோ ட்ரை பண்ணவே கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? வாழ்த்தணும், வாழ்த்தணும். வாழ்த்து ஒன்று தான் மற்றவங்களை மாற்றும், இந்த வாழ்த்து ஒன்று தான் அன்பை நிரப்போம். அப்போது இந்த புத்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெத்த பாவனை தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன், அதாவது அன்பும் கருணையும் நமக்கு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். நம்ம கோயங்காஜியோடைய விபாசனா மெடிடேஷனில் கூட கடைசி நாளில் வந்து இந்த மெத்த பாவனை தியானம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்கிட்டையுமே வந்து ஒரு அன்போடையும் ஒரு கருணையோடையும் இருக்கக்கூடிய, அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியான முறை.
ஸோ அந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷியா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாயாஜால மந்திரம் அப்படின்னே சொல்லலாம், வாழ்க வளமுடன். ஸோ எல்லாரையுமே வாழ்த்துங்க, உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களை ரொம்ப ரொம்ப அதிகமாக வாழ்த்துங்க, நினைக்கும் போதெல்லாம் வாழ்த்துக்கிட்டே இருங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் அவங்கள நினச்சி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க வளமுடன் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பீனியல் சுரப்பி வந்து ஆக்டிவேட் ஆகுது, அதை வந்து மனோன்மணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மனோன்மணி வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம எந்த எண்ணத்தை செலுத்துகிறோம், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மற்றவங்க மேலே செலுத்துகிறோம். அப்போ அவங்களுக்கும் அது நல்லது நடக்கும், நமக்கும் அது நல்லதாகவே அமையும். ஆனால் பாருங்கள், அவங்க மேலே ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது அவங்கள மனசில் நினச்சி வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னால் செய்வாங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, அவனை வாழ்த்தணுமா? நெவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் வரும். சரி என்ன பண்ணலாம், முதல்ல மனம் வந்துட்டு அமைதி நிலைக்கு வரணும். அவங்கள நினச்சாலே அப்படியே வந்துட்டு ஒரு மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குதுல, அந்த நிலையில் வந்து மற்றவங்களை வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ மனம் வந்துட்டு அமைதியாக ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு நம்ம வாழ்த்தணும் அப்படின்னா அந்த வாழ்த்துடைய பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரி எப்படி நம்ம வந்துட்டு அமைதிப்படுத்துறது? தியானம் பண்ணணும். அப்போ தியானம் செஞ்ச பிறகு நம்மளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்துடும். ஸோ தியானத்துக்கு பிறகு நம்ம வாழ்த்துறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்னெல்லாம் நினச்சி நம்ம வந்து வாழ்த்துறோமோ அது அத்தனையுமே அவங்களுக்குள்ளே ஊடுருவி அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வு நீங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வாழ்த்தும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மற்றவங்க மேலே இருக்கிற அந்த கோபம், வெறுப்பு, பொறாமை எண்ணம் இது எல்லாமே சரியாகும். அதே சமயத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு அன்பும் ஒரு இணக்கமான ஒரு உறவையும் வந்து ஏற்படுத்திக்க முடியும். ஸோ வேதாத்ரி மகரிஷி ஐயா இந்த மாதிரி தவம் செய்து முடித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபார்மெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நம்ம வந்து வாழ்த்தும்போது இன்னமுமே வந்து சிறப்பாக அமையும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வாழ்த்து, செல்ஃப் பிளெஸ்ஸிங். அதாவது ஒவ்வொரு தனி மனுஷனுமே அவங்களுடைய உடலையும் மனதையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ இதை நமக்கு நாமளே வந்துட்டு வாழ்த்திக்கிறது, ஆனால் நம்மளை நாமளே வாழ்த்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு செல்ஃபிஷ் ஆகாதா, ஒரு சுயநலமாகாதா அப்படின்னு கேட்டால் மகரிஷி சொல்கிறாங்க அது சுயநலம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுமே அவனுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அவனுடைய மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நல்ல விஷயமுமே வந்து தனி மனிதன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அமைதி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட அமைதி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவ ஆரம்பித்து அமைதி நிலை வந்து அடைய முடியும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்மட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வே. ஸோ மகரிஷி ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க? உடல் நலம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு இன்பமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியும். அதே சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய முடியும். அடுத்தது நீள் ஆயுள். நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது நம்ம அதுக்கேற்ற செயல்களை செய்கிறதுக்கான அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு வந்துட்டு அதிகமாகும். அதே சமயத்தில் நமக்கு இருக்கிற அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கேற்ற செயல்களை செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுள் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு பிறவிகள் எடுத்து நம்ம வரும்போது நம்ம வந்து நிறைய வினைப்பதிவுகள் வந்து எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஒரு சில செயல்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற பதிவுகள் இருக்கும்போது நம்ம கட்டாயம் அந்த செயல்களை வந்து செய்து முடிக்கணும். அப்போ இந்த பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும், அது நம்ம என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அப்போ அந்த இறைநிலை அடையணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுள் வந்து தேவைப்படுது. அடுத்தது வந்து நிறை செல்வம். செல்வம் அப்படின்னோன்னா நம்ம வந்து கட்டுக்கட்டாக வச்சிருக்கிற பணம் மட்டும் செல்வம் கிடையாது. 16 செல்வங்களில் பணம் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ நம்ம வந்து இந்த எல்லா வளங்களுமே, எல்லா முழுமையான வளங்கள் எல்லாத்தையுமே கிடச்சி நம்ம வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நிறை செல்வம். அடுத்தது உயர் புகழ். நம்ம வந்து ஒரு புகழ் அடையிறது அப்படின்னா என்னென்னா, நம்ம பல பேருக்கு வந்து பரிச்சயமாக தெரியவோ அப்போ நிறைய தொடர்புகள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எதுக்காக நம்ம பல பேருக்கு வந்து உதவி செய்ய முடியும். அப்போ இந்த புகழ் அப்படிங்கிறது வந்து சும்மா நம்மளே வந்து பேனர் அடித்து நம்மளை பற்றி வந்து தற்பெருமை அடிச்சுக்கிறது வந்து புகழ் கிடையாது. நம்ம செய்கிற செயல் மூலமாக மற்றவங்க நம்மளை வந்து புகழ்றது அப்படிங்கிறது தான் உயர்ந்த ஒரு புகழ். அடுத்தது மெய்ஞானம். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி நம்ம இந்த இறைநிலையை வந்து உணர்றது அப்படிங்கிறது தான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அப்போ இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இந்த இயற்கை ரகசியங்கள் என்ன, ஸோ இயற்கையினுடைய சட்டங்கள், நியதிகள் என்ன, ஒவ்வொரு செயல்கள் செய்யும்போதும் அதுக்கு வந்து ஒரு தக்க விளைவு ஏற்படுது. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், இந்த மாதிரி இயற்கை விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த மெய்ஞான அறிவு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நம்மளை நாமளே வாழ்த்திக்கிறதுக்கு உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம்
மனம் இது எல்லாமே கிடைச்சு நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே செல்ஃப் பிளெஸிங் பண்ணிடுறோம். செகண்ட் என்ன அப்படின்னா பிறரை வாழ்த்துதல். ஸோ எல்லாரையுமே நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம வந்து வாழ்த்தணும். அப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழ்க்கை துணையை வாழ்த்தணும், அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளை வாழ்த்துறோம், அடுத்தது நம்மளோட கூட பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்தணும், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரையும் வாழ்த்தணும், நண்பர்களை வாழ்த்தணும், நம்ம கூட வேலை செய்கிற நண்பர்களை வாழ்த்தணும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு கோவப்படுறவங்க, நம்மளை ஒரு பொறாமையாக நினைக்கிறவங்க, ஒரு பகை உணர்வாக இருக்கிறவங்கள அதிகமாக வாழ்த்தணும். அப்போ நம்ம அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பகை உணர்வு அவங்களுக்கு வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். சரி, நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே வாழ்த்தணும் அப்படிங்கிறது கூட ஓகே தான். ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தின ஒருத்தரை வந்துட்டு நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மனுஷங்களுமே வந்து பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட வினைப்பதிவுகள் இருக்கும், அதாவது ஜெனட்டிக் ரெக்கார்ட்ஸ், கருமைய பதிவுகள். அப்போ இந்த கருமைய பதிவுகள் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகணும், தூய்மை அடையணும், அதுதான் இயற்கை நியதி. அப்போ எப்படி தூய்மை அடையும், எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னா, மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக, நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பதிவுகள் வந்துட்டு கிளியர் ஆகும், தூய்மையடையும். அப்போ யாராவது நமக்கு வந்து ஒரு துன்பமான ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அது என்னுடைய, அதாவது நம்மளுடைய வினைப்பதிவுனால தான் அப்படிப்பட்ட ஒரு செயல் அவங்க வந்து செய்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மேலே நமக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு கோபம் அப்படிங்கிறது குறைஞ்சு, சரி என்னுடைய பதிவுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடும். ஸோ நம்ம திரும்ப திரும்ப அவங்கள வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அந்த பகை உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது யாரை வாழ்த்தணும் அப்படின்னா, இந்த உலக மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு மன அமைதியோடு வாழணும். ஸோ உலக நல வேட்பு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உலகனைத்து நாடுகளில் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும், உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். ஸோ இந்த வேதாத்ரி மகரிஷியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலக மக்கள் எல்லாருமே ஒரு மன அமைதியோடு இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மன அமைதியோடு இருக்கணும், அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியோடு இருக்கணும், அப்போது உலக அமைதி அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது மழை வாழ்த்து. நம்ம எல்லா உயிரினங்களுக்குமே இந்த மழை, இந்த தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மழை பெய்யும்போது இந்த நிலத்தடி நீர் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஏரிகள், கிணறு, குளம் அப்படி எல்லாம் தண்ணீரை நிரம்பி இருந்தால் தான் நம்ம விவசாயம் பார்க்க முடியும், விவசாயம் பார்த்தா தான் நமக்கு உணவு கிடைக்கும். அப்போ இந்த மழை அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ எப்படி நம்ம மழைக்காக வாழ்த்துறது அப்படின்னா, ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஸோ வேதாத்ரி மகரிஷியா வந்து இந்த மாதிரி மழை வாழ்த்து பண்ணும்போது நமக்கு வந்து போதிய அளவுக்கு மழை பொழிய வைக்க முடியும். ஸோ இந்த வாழ்த்தையும் அவர் வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறாரு. அடுத்தது உலக நல வாழ்த்து. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஒரு நல்ல ஆட்சிக்கு கீழே வாழணும், அவங்களுக்குன்னு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கணும், ஸோ வளங்கள் எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தணும், சுரண்டல்கள் இருக்கக்கூடாது, களங்கங்கள் இருக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அழிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். ஸோ இந்த வாழ்த்தையும் வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறாரு. ஸோ மகரிஷியா வந்து நம்மளுடைய தன்வாழ்த்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே எல்லா மக்களும், அந்த உலக மக்கள் எல்லாருமே ஒரு மன அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துறோம். அப்போது இந்த ஆன்மீக வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை நாம் தூய்மைப்படுத்திக்கணும், நாம் மன அமைதியை கொண்டு வந்துக்கணும், அதே சமயத்தில் மற்றவங்களும் தூய்மை அடையிறதுக்கும் அவங்களும் மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு நமக்கு முடிஞ்ச சில விஷயங்களை நம்ம செய்யணும். இந்த மாதிரி நம்ம தினமும் வந்து தியானம் செஞ்ச பிறகு நம்மக்கிட்டேருந்து ஆரம்பித்து எல்லாரையுமே வாழ்த்தும் போது நமக்கு வந்து மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு பொறாமை எண்ணம், இல்லை ஒரு கோபமாக வர்றது, ஒரு வெறுப்புணர்ச்சி வர்றது, இது எல்லாமே நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் போல் அனைவரும் அழகாக இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.